எனக்காக சிலுவையில மரித்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா ஒரு சரீரமா இங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரிக்கலன்னு சொல்லியிருந்தா நாம எல்லாரும் இந்த இடத்துல கூடி இருக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக முதலாவது ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட இந்த பெரிய வெள்ளி சொல்லும் பொழுது, இல்லை இந்த லெந்து காலம் என்று சொல்லும் பொழுது, பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான தாட்ஸ் ஒவ்வொருத்தருக்குள்ள வரும். நாம் எப்படி வாழணும், இப்படி நம்மளை ஒடுக்கி கொள்ளணும், இவ்விதமான உபவாசங்கள் இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் இப்படியான பாரம்பரிய காரியங்களை பார்க்கிற நாம முக்கியமான ஒரு காரியமாக விளங்குகிற சிலுவையை அநேகர் மறந்து விடுகிறார்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலுவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாரம் கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது யூத்தில் லிபின் சொன்னர், சிலுவை வந்து இப்போல்லாம் வந்து ஒரு ஹோலி சிம்பிளாக, ஒரு புனித சிம்பிளாக இல்லாதபடிக்கு காலேஜில் எப்படி இருக்குதான், ஒரு ஃபேஷன் சிம்பிளாக இருக்குதான். எல்லாருமே வந்து சிலுவையை வந்து செயினில் கோத்து போட்டுட்ருக்காங்க. நீ கிறிஸ்டியனா அப்படின்னா, இல்லை சும்மா ஃபேஷனுக்காக நான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது. அது இல்லாமல் சிலுவையை வந்து தங்களுடைய உடம்பில் ஒரு டாட்டுவாக குத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக வெளிநாடுகளில் பார்க்கும் பொழுது அந்த சிலுவையினுடைய மகிமை, அதோடைய மேன்மை, ஆண்டவர் செய்த தியாகம் எதையுமே அவங்க பார்க்கறதில்ல, அது ஒரு ஃபேஷன் சிம்பிளாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற நாம அந்த சிலுவை எவ்விதமாய் நம்ம பார்க்க போகிறோம், அந்த சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது, சிலுவை அண்டை நம்ம வருகிற வேளையில அந்த சிலுவையின் மூலமாய் நீங்களும் நானும் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தான் நாம் இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறோம். இந்நாட்களில் பார்க்கும் பொழுது அநேகமாக பாரம்பரிய சபைகளில் சிலுவையை குறித்தோ இயேசுடைய இரத்தத்தை குறித்தோ பிரசங்கிப்பது வர வர குறைஞ்சிட்டே போகுது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பிரசங்கங்கள் வருது. ஆனால் சபை என்று சொல்லும் பொழுது சுய இரத்தத்தினாலே ஆண்டவர் சம்பாதித்து கொண்டது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே சபை என்று சொல்லுகிற வேளையில நாம் வாசிக்கிறது போல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இதுதான் நம்முடைய சபையில நம்ம அதிகமா செய்யற ஒரு காரியம். கடந்த போன 6 வாரங்களும் சிலுவை தியானம், சிலுவையை மாத்திரம் தான் நம்ம பிரசங்கிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில நமக்காக செய்த தியாகங்களை நம்ம அதிகமா நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய நாட்களில் இருக்கும் பொழுது இந்த சிலுவையை அதிகமாக வந்து முக்கியப்படுத்தினதை ஒரு சம்பவத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு பிற்பாடு நம்ம இந்த செய்திக்குள்ளாக செல்ல போகிறோம். அது சிலுவையினுடைய மகிமை என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 16வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிற வேளையில ஆண்டவர் பிலிப்பு சிசேரா திசைகளுக்குள்ளாக வருகிறார். வரும்பொழுது தம்முடைய சீஷரிடத்துல கேட்கிறாரு, ஜனங்க என்னை குறித்து என்ன சொல்றாங்க, என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்குற வேளையில பேதுரு என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். உடனே ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, வெல்டன் பீட்டர், வெரி ரைட் ஆன்சர் யூ கிவன் அப்படிங்கிறார். ஆனா கொஞ்சம் வசனங்களை நீங்க தள்ளி பார்த்தீங்கன்னா அதே 16வது அதிகாரம் 21வது வசனத்துக்குள்ளாக 16வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்யறாரு, தம்முடைய மரணத்தை குறித்தும் அவர் பட போகிறதான பாடுகளை குறித்தும் தான் சீஷர்களுக்கு என்ன பண்றாரு, சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்ன வரைக்கும் பேதுரு என்ன வாங்கிட்டு இருந்தாரு, நல்ல ஒரு அப்ரிசியேஷனை வாங்கிட்டு இருந்தார், வெல்டன் பீட்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பாடுகளை சொல்லும் பொழுதும் அவர் கொலையுண்ண போகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் பேதுருவினால தாங்கிக்க முடியல.
அவர் பேதுரு வந்து ஆண்டவரை எவ்விதமாய் பார்த்தார், அவர் ஒரு நல்ல ஒரு வல்லமை நிறைந்த ஒரு பிரசங்கியார், எழுப்புதலுக்குரிய ஒரு தலைவர், இவரை போய் மறிக்கணுமா, இவரு கொலை உண்ணணுமா, இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 16:22 படிக்கும் பொழுது பேதுரு சொல்ற காரியத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே அவர் என்ன பண்ணிட்டாரு, கடிந்து கொள்ள தொடங்கிட்டாரு. அதை கேட்ட ஆண்டவர் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு, அது வரைக்கும் வெல்டன் பீட்டன் சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏன்னா கர்த்தர் வந்த நோக்கத்தை மனுஷீக பிரகாரமா என்ன செய்யறாரு, பேதுரு அங்க தடை செய்ய பார்க்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரணுங்கிறது பிதாவின் சித்தம், அவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே அப்படின்னு அவர் சொன்னதோ ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். ஒரு நிமிஷம் அப்ரிசியேட் பண்ண ஆண்டவர் அடுத்த நிமிஷம் அவருடைய குறிக்கோளை தடை செய்யும்படிக்கு என்ன வார்த்தைகள் அவருக்கு நெருங்கின சீஷன் சொன்னாலும் கூட அவனுக்குள்ளாக யார் பேசிக்கிட்டு இருக்கா, சாத்தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது போலதான் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம விசுவாசிகளா பல காரியங்களை யோசிக்கிறோம், நமக்குள்ளாக சாத்தா என்ன செய்யறான், அந்த காரியங்களை பாசிட்டிவ் ஆங்கிள் கொண்டு போகாதபடிக்கு இது உனக்கு நடக்காது, இதை உன்னால செய்ய முடியாது, இது செய்யக்கூடிய திராணி உனக்கு இல்ல, பலன் இல்ல அப்படின்னு சொல்லி நெகட்டிவான வழிகளுக்குள்ளாக நம்மளை கொண்டு போறான். நம்முடைய வாழ்க்கையில நல்லா யோசிச்சுக்கோங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹலேலூயா. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் கிடையாது, பலவீனங்கள் கிடையாது, சோர்வுகள் கிடையாது. அதே போலதான் இங்க கர்த்தருடைய திட்டத்தை அவருடைய குறிக்கோளை அவர் வந்த நோக்கத்தை தடை செய்யும்படிக்கு சாத்தா என்ன செய்யறான், பேதுரு மூலமா பேசுகிறான். பேசினதை கேட்டவுன ஆண்டவர் அந்த இடத்துலயும் அவன் என்ன செய்யறாரு, கடிந்து இந்த இடத்தை விட்டு நீ புறம்பே போ என்று சொல்லுகிறார். தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிலுவையினுடைய காட்சி, கல்வாரி மலை மேல கத்தர் அந்த சிலுவையை சுமந்துகிட்டு போறாரு. அந்த சிலுவையின் அண்டையில நிற்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருந்தாங்க, ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. அதுல அவருக்கு நெருங்கின சீஷர்கள் இல்ல, அவர் அந்த இடத்துக்கு போனதும் சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு கடந்து போயிட்டாங்க. அந்த இந்த காலை வேளையிலும் கூட இந்த பெரிய வெள்ளி தியானத்தன்று நம்முடைய எண்ணங்களை அந்த சிலுவையினுடைய காட்சிக்கு நேராக நம்ம கொண்டு செல்வோம். அந்த நாள்ல அந்த சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்படும்படி ஒருவேளை இந்த இடத்துல நிக்கிறாரு, அவர் சிலுவை மரத்துல இருக்கிறாருனா அந்த சிலுவைக்கு நாம எந்த இடத்துல இருந்திருப்போம், அவருக்கு அருகாமையில அவருடைய கால்கள் கீழே இருந்திருப்போமா, இல்லைனா சற்று தொலைவில் இருந்து என்னால என் தேவனுடைய வேதனையை பார்க்க முடியல, அவருடைய தலையில சூடி இருக்கிற முள்முடியில இருந்து சிந்துகிற ரத்தத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சற்று அப்புறம் போய் அங்கிருந்து அவரை பார்த்திருப்போமா, இல்லைனா சிலுவைக்கு பின்பதாக நின்று கொண்டு அவர் வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன், இதை கொடூர காட்சி நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி நாம் இருந்திருப்போமா. இந்த காலை வேளையிலும் கூட இந்த சிலுவையின் அருகாமையில இருந்ததான 5 நபர்களை குறித்து நான் பேச இருக்கிறேன். அந்த 5 நபர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்விதமாய் காணப்பட்டார், அவருடைய வாழ்க்கையில அவங்க எப்படி வந்தாங்க சிலுவை அண்டை, ஆனா திரும்பி போகும் பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருந்தது என்று சொல்லிதான் நம்ம இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட உற்சாகத்தோடு மன தெளிவோடு கூட நாம் இந்த வேளையில காணப்படுவோம். ஏனென்று சொன்னா நாமும் கூட அநேக நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துக்கு அப்படிதான் வரோம், இன்னைக்கு நான் போறேன் ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க, எப்படியோ ஆராதிக்க போகிறேன், ஏதோ ஒரு வசனத்தை கேட்க போறேன், அதுக்கப்புறம் நான் திரும்பி வரப்போறேன், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம வந்தோம் நான் நிச்சயமா ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல முடியாது. நான் இன்னைக்கு ஆண்டவ சமூகத்துக்கு வரேன், அவ சமூகத்துக்கு வரவனை புறம்பே அவர் தள்ளுவதில்லை, அவ சமூகத்துக்கு வரவனை வெறுமையாய் அவர் அனுப்புவதில்லை. இந்த எண்ணத்தோட நீங்களும் நானும் வரும் பொழுது நிச்சயமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தோடு கடந்து செல்லுவோம். ஆகவே இந்த வேளையிலும் கூட இந்த 5 நபர்களை குறித்து நாம் பேசுகிற வேளையில, இந்த 5 நபர்களை நம்ம பார்க்கிற வேளையில, இந்த 5 நபர்களுக்குள்ளாக நீங்களும் நானும் இருப்போமே என்று சொன்னால் அவர்களுக்கு வந்த அந்த மாற்றம் உங்களுக்கும் எனக்கு இந்த நாளிலே வரணும். அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கலாம். முதலாவதான நபர் யார் என்று பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதியை குறித்து நமக்கு நல்லா தெரியும், முக்கியமா அந்த சிலுவை நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகளை நமக்கு தெரியும். ஆனா ஆரம்பத்திலிருந்து 100க்கு அதிபதியை குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மத்தேயு 27:31 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 27:31 வரைக்கும் யாராவது படிக்கலாம்.
இதுதான் அந்த நாளிலே போர் சேவகர்களும் அவர்களுக்கு தலைவனாயிருந்த நூற்றுக்கு அதிபதியும் செய்த ஒரு காரியம். நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்ம படிக்கணும்னு சொன்னால் அவருக்கு சுத்தமாக இயேசு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவரோட வேலை என்ன வேலையாக இருந்திருக்கும், அடிக்கடியாக கொண்டு வரக்கூடிய சிலுவையில் அடிக்கப்பட கொண்டு வரக்கூடிய குற்றவாளிகளுக்கு இவ்விதமான தண்டனைகளை கொடுத்து கொடூரமான செயல்களை செய்து கொடுமையாய் அவர்களை நடத்தி சிலுவையில் கொண்டு போய் அறையணும். இதுதான் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலை. அவர் கீழே இருக்கிற வேலைக்காரர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்தாங்களா, அதை ஒழுங்காக கொடூரமாக செஞ்சாங்களா, இதை காட்டிலும் இன்னும் கொடூரமாக செய்ய முடியுமா, இதுதான் அவர் மேற்பார்வை செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்தோ அவர் வந்த நோக்கத்தை குறித்தோ அவர் யார் என்றோ அவர் செய்த காரியம் என்னவென்றோ சொல்லி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது நூற்றுக்கு அதிபதிக்கு. அவர் தேவனுடைய குமாரன் என்பதையும் கூட அந்த இடத்துல அவர் அறியாமல் இருந்தார். அவர் செய்த மற்ற காரியங்களை குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 19:23-24 வரைக்கும் படிக்கலாம். யோவான் 19:23-24. தேங்க்யூ சிஸ்டர். அப்போ போர் சேவகர் செய்த காரியங்களை பார்க்குறோம். முதல்ல ஆண்டவரை பரியாசம் பண்ணுறாங்க, அவருக்கு முள்மூடி சூட்டுறாங்க, பிற்பாடு பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தையும் அவருடைய அங்கிகளை என்ன செய்கிறாங்க, அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் என்று பார்க்குறோம். இது மட்டும் அல்லாதபடிக்கு லூக்கா 23:36-37 நம்ம படிக்கும் பொழுது இன்னும் அவர்கள் செய்த காரியங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமென். அதில் பார்க்கும் பொழுது நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாங்க, பரியாசம் பண்ணினார்கள். இந்த பரியாசக்காரருடைய கூட்டத்தின் தலைவராக தான் யார் இருந்தா, நூற்றுக்கு அதிபதி காணப்பட்டான். அப்போ ஒரு தலைவர்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவனுடைய சூப்பர்விஷனில் தான் எல்லாமே காரியங்கள் நடந்திருக்கும். அவருடைய மேற்பார்வையில் தான் எல்லா காரியமும் அவங்க செய்திருப்பாங்க. இவ்வளோ காரியத்தையும் அவன் பார்த்துட்டு இருந்தவன் சிலுவையில் கல்வாரி மலையில் ஆண்டவர் கொண்டு வந்து அந்த சிலுவையில் அறையப்பட்டு நிற்கும் பொழுது என்ன செய்கிறான், அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது, எல்லா குற்றவாளிகளை போல இவரும் என்ன செய்வார், தங்களை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர்களை சபிப்பார், அவங்க மேலே கோபத்தோடு பேசுவார், எரிச்சல் நிறைந்த வார்த்தைகள் அவரிடத்துலேருந்து வரும், என்னை நோக்கி புலம்புவார், என்கிட்ட இரக்கத்தை கேட்பார், என்னை எப்படியாவது தயவு பண்ணி இந்த சிலுவை மரத்தை விட்டு இறக்கி விட்டுடுன்னு சொல்லி என்னை கேட்பார் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஏன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக இப்படிப்பட்டதான குற்றவாளிகளை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த சிலுவையினால் வரக்கூடிய வேதனைகள் பல காரியங்களை அவங்கள செய்யும்படி தூண்டியது. ஆனால் இயேசுவை அவன் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல இருக்கிறத அவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அங்கே சிலுவைக்கு பின்பதாக அவர் உட்கார்ந்து இருந்திருக்கலாம், பக்கத்தில் இருந்திருக்கலாம், எதிர இருந்திருக்கலாம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த 7 வார்த்தைகளை தான் அவர் கேட்டார். ஆண்டவர் முதலாவது என்ன வார்த்தையை சொன்னார் சிலுவையில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த வார்த்தையை கேட்கும் போது அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், குத்தப்பட்டதாக இருந்திருக்கும். நம்ம இதுவரைக்கும் வந்த நாளில் ஒருத்தராது என்னை மன்னிக்க சொல்லி கேட்டது இல்லையே, ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, முதலாவது வந்ததும் என்ன மன்னிக்க சொல்லி கேட்கிறாரே. அந்த சிலுவை அந்த இடத்துல அவனுக்குள்ளாக கொண்டு வர மாற்றத்தை அவன் அறியாமல் இருந்தான். அது வரைக்கும் ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு காரியம், அவருடைய குணாதிசயம், அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அதையெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ளாக இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி காணப்பட்டு கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களைப் போல அல்ல, அவர் எப்பொழுதுமே சாட்சி நிறைந்த ஒரு தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதற்கு அவர் கடைசி பரியந்தம் சான்றாக விளங்கின ஒரு தேவன். அவரை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ளாக பல மாற்றங்கள். இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவரை மட்டுமே பார்த்தா, அவருடைய வார்த்தையை மட்டுமே கேட்டுட்டு இருந்தா, திடீர்னு சொல்லி இயற்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் வருது.
பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது, கண்மலைகள் பிளக்கிறது. இது அத்தனையும் நின்று பார்த்ததுக்கு சாட்சி நூற்றுக்கு அதிபதி. அவருடைய வாழ்க்கையில இது நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு மன திரும்புதலை கொடுக்கிறார், ஒரு மன மாற்றத்தை கொடுக்கிறார். மத்தேயு 27:54 நம்ம வாசிப்போம். நூற்றுக்கு அதிபதியினுடைய சாட்சியின் வார்த்தை. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். அவன் ஏறக்குறைய சில மணி நேரங்கள் தான் ஆண்டவரோட கூட இருந்திருப்பான். அந்த சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த சிலுவை, ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு கொடூரமான மனிதன், கொடுமை நிறைந்தவன், அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா சந்தேகங்களையும் விசுவாசமாக அதை மாற்றிட்டு. அந்த நாளில அவன் சிலுவை கிட்ட வரும்பொழுது ஒரு விசுவாசியா வரல, ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய நபரா வந்தான். ஆனா சிலுவையின் அருகிலே வந்து ஆண்டவரை பார்க்கும் பொழுது, அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவனுக்குள்ளாக இருந்த சந்தேகங்கள் மாறிட்டு அவன் என்ன சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல சந்தேகங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன செய்ய போறேன், இந்த சந்தேகங்களோட கூட நீங்க சிலுவையில் அண்டையில வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாக உங்களுடைய வாழ்க்கையில மாறுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய சிலுவையும் அவரை நம்பி நாம் வரும் பொழுது உங்களுடைய சந்தேகம் எல்லாம் விசுவாசமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது எப்படி நடக்கும், இது எனக்கு எப்படி ஆகும். மரியாள் அப்படிதான் கேட்டாங்க, இது எனக்கு எப்படி ஆகும். ஆனா விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட எவ்விதமாக நூற்றுக்கு அதிபதியுடைய சந்தேகத்தை ஆண்டவர் விசுவாசமாய் மாற்றி அவனை ஒரு சாட்சி நிறைந்த மனுஷனாய் மாற்றினாரோ, அதே போல உங்களை என்னையும் மாற்றுவதற்காய் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். சிலுவை வரும் பொழுது நூற்றுக்கு அதிபதியை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையில எல்லா சந்தேகத்தையும் விட்டுருங்க. கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்யறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் சிலுவையில உங்களுக்காக ஒரு வழியை வச்சிருக்கார், அந்த வழியை நிச்சயமா உங்களுக்காக திறக்க போகிறார். ஹாலேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற நபர் கள்வனாக இருக்கிறான். அங்க பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிலுவை அண்டே இரண்டு கள்வர்கள், வலது புறம் ஒருத்தன், இடது புறம் ஒருத்தன் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23:32-33 வசனங்கள்ல இந்த சம்பவத்தை குறித்து நாம் படிக்கலாம். படிங்க, வேற யாராவது படிங்க. ஓகே, அப்ப அங்க பார்க்கும் பொழுது அந்த கபால ஸ்தலம் என்ற இடத்துக்கு வரும் பொழுது வலது புறத்திலும் இடது புறத்திலும் ரெண்டு குற்றவாளிகள் மத்தியில ஆண்டவர் என்ன பண்றாரு, சிலுவையில அறையப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார். ரெண்டு புறமும் ரெண்டு விதமான குற்றவாளிகள் இருக்காங்க. அவர்கள் கள்வர்கள் என்று வேத வசனங்கள் சிலவை சொல்லுகிறது. அவங்க என்ன திருடினாங்க, எப்படிப்பட்ட மனுஷர் என்று சொல்லி அவங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இரு புறமும் குற்றவாளிகள் நடுவிலே ஆண்டவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், சிலுவையிலே தொங்குகிறதை பார்க்கிறோம். பொதுவா குற்றவாளிகள் என்ன செய்வாங்க, இந்த நாட்கள்ல கூட குற்றம் செய்து ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா என்ன செய்வாங்க, அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும், நான் இதை பண்ணவே இல்லை, நான் இதை செய்யவே இல்லை, இதை வேற யாரோ சொல்லி செஞ்சு என்னுடைய பேர்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த குற்றத்தை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் கேட்போம். அங்கேயும் அந்த குற்றவாளிகள் அதை தான் சொல்லியிருந்திருப்பாங்க, இதை நாங்கள் செய்யலை, எங்களை தவறுதலாக கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில ஆறைய விட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட நேரத்திலிருந்து இவங்களுடைய வார்த்தைகள் அவங்க கேட்டாங்களே தவிர, ஆண்டவர் எந்த ஒரு குற்றமோ எந்த ஒரு குறையோ யாரு மேலேயோ அந்த பழிய போடக்கூடிய வார்த்தைகளையோ கர்த்தர் வாயே திறக்கல. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி நூற்றுக்கு அதிபதி பார்த்தானோ அதே போலதான் இந்த குற்றவாளிகளும் ஆண்டவர் என்ன செய்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் சொல்லும் பொழுது அந்த ரெண்டு குற்றவாளிகள்ல ஒருவனுடைய மனது மாற்றப்படுகிறது. இருவருடைய மனது மாற்றப்படல, ஒருவனுடைய மனது அந்த இடத்துல மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அவன் அந்த இடத்துல என்ன சொல்றான், அடுத்த வசனம் படிங்க, அதே மத்தேயு 27:24.
ஓகே, 41 வசனமே படிக்கலாம். அப்ப அந்த இடத்துல ரெண்டு குற்றவாளிகள் இருக்காங்க. ரெண்டு பேரும் குற்றம் பண்ணனாலதான் கொண்டு வந்து ஆண்டவர் பக்கத்துல வச்சிருக்காங்க. அதுல ஒருவன் சொல்லுகிற வார்த்தை, நாம செய்த தவறுக்கான பலனை நாம் என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி என்ன செய்யறான், அவனை கடிந்து கொள்ள தொடங்குகிறான் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த சிலுவைக்கு அருகாமையில இருந்த, சிலுவையில இருந்த ஒரு குற்றவாளி, ஒரு கள்ளன், ஒரு திருடன், அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பக்கத்து சிலுவையில இருக்கும் பொழுதே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் வருது, ஒரு மனம் திரும்புதல் உருவாகிறது. ஆண்டவர் அவன்கிட்ட எதையுமே பேசல, அவனை திரும்பி பார்க்கல, அவனுக்கு கண்ணுக்கு கண் அவர் பார்க்கல. ஆனா அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது, அந்த சிலுவைக்கு அருகாமையில இருக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில அவருடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் அந்த சிலுவையினுடைய வல்லமை, சிலுவை கொடுக்கக்கூடியதான விடுதலை. அந்த இடத்துல அவன் அந்த இடத்துல மனம் திரும்பும் பொழுது சொல்றான், நான் செய்த கஷ்டத்துக்காக, நான் செய்த குற்றத்துக்காக நான் என்ன செய்யறேன், பலன் அனுபவிக்கிறேன். ஆனா ஆண்டவர் எந்த குற்றமும் செய்யல. அதுக்கு அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்றான் படிக்கலாம். ஆமென். முதலாவதாக ஆண்டோட சிலுவை பக்கத்து சிலுவையில தான் வந்திருக்கிறான். அவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல், அவன் இருதயம்ல நொறுக்கப்படுறான், இருதயத்துக்குள்ள பேசப்படுறான். அவன் சொல்றான், நான் செஞ்ச தப்புக்காக நான் பலன் அனுபவிக்கிறேன், ஆனா என் தேவன் அப்படி இல்லை. அடுத்த வார்த்தை அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை இன்னைக்கு நினைத்தருளும். இதுதான் வந்து ஒரு பாவியாய் வருகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் அண்டை செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம யாருமே லைஃப்ல பெர்ஃபெக்ட் கிடையாது. நமக்குள்ளாக பல காரியங்கள், பல பாவங்கள், பல குறைவுகள் இருக்கதா செய்து, ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த சிலுவை அண்டை நீங்களும் நானும் நிற்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் குறைவுள்ளவன், என்ன நீர் மாற்றும் என்று சொல்லுகிற வேளையில, அந்த நாளில அந்த கல்வனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், ரட்சகரோடு கூட பரதீசில் நீ என்னோடு கூட இருப்பாய் என்று கர்த்தர் அந்த நாளில அவனோடு கூட சொல்லி அவனை தைரியப்படுத்தின ஒரு காரியம். ரெண்டு பேரும் திருடங்க தான், ஆனா ஒருவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது, ஒருவனுடைய வாழ்க்கையில என்ன வரல, மாற்றமே இல்லாம மறித்து போனான். நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில சந்தேகத்தோடு வந்தான், ஆனா விசுவாசியாய் திரும்பி போனான். கல்வனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பாவியாய் சிலுவை அண்டை வந்தான், ஆனால் அந்த நாளிலே பரிசுத்தனாய் மாற்றப்பட்டு பரதேசில ஆண்டவரோடு கூட காணப்பட்டான். இந்த கால வேளையில கூட ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம். சிலுவைக்கு அருகாமையில இருந்த இருவர், ஒருவர் சற்று தொலைவில் இருந்த நூற்றுக்கு அதிபதி, ஒருவன் பக்கத்து சிலுவையில இருந்த கல்வன். அப்படி பக்கத்துல இருக்கிறவருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் மாற்றம் கொடுக்க முடியும் என்று சொன்னால், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஆண்டவர் பல மாற்றங்களை கொடுக்க முடியும். அடுத்தபடியாக மூன்றாவதாக நாம் பார்ப்போம், அடுத்த ஆள் யார் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான். ஆண்டவருக்கு மிகவும் அன்பான சீஷனாய் இருந்த யோவான். கர்த்தருடைய சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஆனா அவருக்கு மிகவும் அன்பாய் இருந்த சீஷன் யோவான் என்ன பண்ணா, அந்த இடத்துல அமைதியா நின்று கொண்டிருந்தான். அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் அவன் பேசல, ஒண்ணுமே அவன் செய்யல, அமைதியா நின்று கொண்டிருந்தான். யோவான் 19:25-27 வரைக்கும் படிக்கலாம். அது நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு சீஷனாக தான் யோவான் இருந்தான், ஆண்டவருக்கு ஒரு நல்ல நண்பனாக யோவான் இருந்தான். ஆனா சிலுவை அண்டை யோவான் வந்த பொழுது என்ன நடக்குது, சீஷன், நண்பன், சிநேகிதன் அப்படிங்கிற ஸ்தானத்தை விட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு, என் குடும்பத்துல நீ ஒருவனா வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அது வரைக்குமா தூரமா இருந்த சீஷன் குரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிலேஷன்ஷிப் வேற, ஆனா குடும்பம் சொல்லும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் வேற.
அப்ப யோவான் சிலுவை அண்டை வரும் பொழுது என்ன நடக்குது? அது நாள் வரையிலுமாக தூரமாக ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த அவனுடைய வாழ்க்கை, ஒரு டிசைப்பிளா இருந்த அவனுடைய வாழ்க்கை என்னவாக மாறுகிறது? ஆண்டவருடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினராய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அந்த நாளிலும் தன் தாயை கவனிக்கக்கூடிய ஒரு மகனாக தன்னுடைய ஸ்தானத்துல கர்த்தர் என்ன செய்யறார்? யோவானே, அதோ உன்னுடைய தாய் என்று சொல்லும் பொழுது அவன் அவளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இயேசுடைய உலக பிரகாரமான தந்தை யோசேப்பு இல்லை, அவர் மறித்து விட்டார். ஆகவே மூத்த மகனாக இயேசு இருக்கும் பொழுது அவருடைய பொறுப்பை அந்த நாளில் என்ன செய்கிறார்? அவர் யோவானுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இயேசுக்கு மற்ற சகோதரர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா யோவான் 7:5 நம்ம படிக்கும் பொழுது அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நாம் அங்க படிப்போம். அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசியாதபடியினாலே. ஆனா யோவான் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆண்டவரை விசுவாசித்தவனா இருந்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனா இருந்தான், அன்பு செலுத்தினவனா இருந்தான். ஆகவேதான் கர்த்தர் பொறுப்பான வேலை யாரு கொடுத்தாரு? யோவானுக்கு கொடுத்தாரு. அதோ உன் தாய் என்றார், இதோ உன் மகன் என்றார். அந்த நாளிலிருந்து ஒரு புதிய உறவு முறையை யோவானுக்கும் மரியாளுக்குள்ளாகவும் கர்த்தர் கொடுத்தார். அதே போல ஆண்டுடைய சமூகத்துல இந்த நாளில வந்திருக்கிற நாம, புறம்பே இருக்கிற வரைக்கும் நீங்க யாரோ நாம யாரோ அப்படி இருந்தோம். ஆனா சபைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வரும்பொழுது நாம எப்படியாக மாறுகிறோம்? ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக, அந்த ஐக்கியத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே சபைக்கு புறம்பா இருக்கிறவங்களை நாம என்ன சொல்றோம்? அவங்கள போய் நம்ம சந்திக்கணும், அவங்கள கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னா, நம்முடைய குடும்பம் இப்படியே இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பம் விருத்தி அடையணும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், இன்னும் பல மடங்காக பெருகணும். அந்த குடும்பம் இயேசுவின் குடும்பம், அவருடைய சரீரமாகிய குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதில் தான் நீங்களும் நானும் மும்முரமா செயல்படணும். சிலுவையில கூட கர்த்தர் என்ன செய்தாரு? அந்த குடும்பத்தை குறித்த ஒரு யோசனை, குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருந்தது. அதனால தான் அந்த உறவு முறையை கர்த்தர் சரியாக முடித்து விட்டு கடந்து சென்றார். இன்றைக்கு சபைக்குள்ளாக வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உறவில பலப்பட வேண்டும், இந்த ஐக்கியத்தில் நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். எதற்காக ஆண்டவர் இந்த ஐக்கியத்தை கொடுத்தார் என்றால், உங்களுடைய பாரத்தை நான் சுமக்கணும், என்னுடைய பாரத்தை நீங்க சுமக்கணும். அதற்காக தான் சபை என்கிறதான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு அந்த உறவு முறை புரியாதபடினாலதான் சபைக்கு வாங்க, ஐக்கியத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, எவ்வளவுதான் நம்ம போராடினாலும் நான் வரமாட்டேன், எனக்கு அந்த குடும்ப உறவே வேண்டாம், நான் எப்படி இருக்க போறேன், தனிப்பட்டவனா வாழ போறேன்ற ஒரு பெருமையோட வாழ்றீங்க. ஆனா கர்த்தர் கடைசி நாளிலே, கடைசி வேளையில அவர் தன்னுடைய வாழ்க்கையில உறவை தான் மேன்மைப்படுத்தினார். யோவானுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த உறவை ஏற்படுத்தும்படி காத்துட்டு இருக்கிறார். அதனாலதான் சபை என்கிற சரீரத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய அனாதி திட்டம், அனாதி நோக்கம். அந்த அனாதி திட்டத்துக்கு ஒரு நாளும் சபையில இருக்கிறவங்க எதிர்த்து நிற்க கூடாது. எத்தனையோ முறை பாஸ்டர் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் பொழுது என் வேலை தான் முக்கியம். இன்னைக்கு காலையில நம்முடைய ஆட்களை பாருங்க, எத்தனை பேர் வேலை முக்கியம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது முக்கியமான ஒரு நாள். இந்த பெரிய வெள்ளின்னு சொல்லும் பொழுது பாரம்பரிய திருச்சபைகள்ல கூட்டம் அலைமோதும், முக்கியமா வெள்ளி, பெரிய வெள்ளி, ஈஸ்டர் தினம், கிறிஸ்மஸ் தினம், நியூ இயர் தினங்கள்ல உட்கார முடியாது, கர்ச்சீஃப் போட்டு பேப்பரை போட்டு இடம் பிடிப்பாங்க. ஆனா நம்முடைய சபை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி அப்படி இப்படி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் மேல நம்முடைய உறவு எப்படி இருக்கு? சிலுவையில அவரை எந்த லெவல்ல நம்ம பார்க்கிறோம்? க்ளோஸான லெவல்ல பார்க்கிறோமா, இல்ல ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல ஒரு கல்வாரி மலையில இருக்கிறார், நான் தூரத்துல இருந்தே அவரை பாத்துக்கிறேன், அங்கிருந்து வரகிற ஆசீர்வாதம் எனக்கு போதும் நம்ம போறோமா? இந்த ஐக்கியத்துக்குள்ளாக வரும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்துக்குள்ளாக நீங்க வந்தீங்கன்னா தான் சரீரமான சபையில ஒரு அங்கமா இருப்பீங்க. அந்த சரீரமான சபை என்று சொல்லும் பொழுது மணவாளன் வரும் பொழுது அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர, தனிப்பட்ட நபராய் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகையில ஒரு நாளும் நீங்கள் செல்ல முடியாது. ஆகவே இந்த கால வேளையிலும் பிரியமானவர்களே, மூன்று நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். நூற்றுக்கு அதிபதியை பார்த்தோம், கல்வனை பார்த்தோம், யோவானை பார்த்தோம். இவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல மாற்றங்களை செய்தார். நான்காவதாக பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த யோசேப்பவர்? அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அரிமத்தையா ஊரானாகிய இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆலோசனை சங்கத்துல கனம் பெற்றவராக இருந்தார். ஆனா அவருக்கும் இயேசுவுக்குமான அந்த உறவை அவர் என்ன பண்ணியிருந்தாரு? சீக்ரெட் ரிலேஷன்ஷிப், அதாவது அந்தரங்கமான ஒரு உறவா வச்சிருந்தார்.
யாருக்கும் பகிரங்கப்படுத்தல. ஏன்னா அவர் இருந்தது ஆலோசனை சங்கம் பாருங்க, பரிசேயர்ல ஒருத்தனா இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல போய் நான் இயேசுவை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அவரால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க உடனே அவருக்கு எதிர்த்து நிற்பாங்க. சில வசனங்களை வாசிச்சோம்னா அவரை பத்தி நமக்கு தெளிவா தெரியும். யோவான் 19:38 ஆலோசனை சங்கத்துக்குள்ள வரும் பொழுது பல கேள்விகள் வரும். ஏன்னா அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு போனதுல திரளான ஜனங்களை காட்டிலும் பரிசேயர்கள் தான் அதிகமா ஃபாலோ பண்ணாங்க. எதற்காக பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிற வேளையில அவர் என்ன சொல்றாரு? அவருடைய வாயிலிருந்து ஏதாவது தவறான காரியத்தை பிடிக்க முடியுமா, அவரை எப்படியாவது குற்றப்படுத்த முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோட சென்ற மக்கள்ல யோசேப்பும் ஒருவராக இருந்தார். அதன் நிமித்தமாக தன்னுடைய அந்த விசுவாசத்தை அவரால் என்ன செய்ய முடியல, பகிரங்கமாய் அறிவிக்கப்பட முடியவில்லை. இன்னொரு ஒரு வசனம் எடுத்து படிப்போம், அந்த யோசேப்பை குறித்து சாட்சியாய் சொல்லுகிற ஒரு வசனம். லூக்கா 23:50-51. என்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி யோசேப்பு. அரிமத்தைய யோசேப்பை குறித்து அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான், ஆண்டவருடைய ராஜ்யத்து வர காத்திருந்தான், யூதருடைய ஆலோசனை சங்கத்தினுடைய செய்கைகளுக்கு சம்மதியாதவனாய் இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். இவ்வளோ காரியங்கள் செய்த யோசேப்பு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் சொல்லப்படுது, அந்தரங்க சீஷன். அவனுடைய ஃபெய்த்தை, அவனுடைய அவனுக்குள்ளாக ஆண்டவர் மேலே இந்த விசுவாசத்தை அவன் வெளியே சொல்ல யோசித்தான். ஆனா அந்த சிலுவையின் அண்டையில அவன் நிற்கும் பொழுது என்ன நடக்குது, ஆண்டவருடைய காட்சி அவன் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நமக்காக படுகிற வேதனைகளை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்த பயம் என்னவா மாறுகிறது, ஒரு துணிவாய் மாறுகிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் இருந்த மாற்றங்களை நம்ம படித்தோம். நான்காவதாக இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, ஒரு பயந்தாங்கொழி வாழ்க்கை, யாருக்கிட்டையும் போய் தைரியமா சொல்ல முடியாத வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை வேலை செய்யற இடத்துலயோ, படிக்கிற இடத்துலயோ, அல்லது நம்ம தொழில கூட இருக்கிறவங்க கிட்டயோ தைரியமா சொல்ல நம்ம முன்வர மாட்டேங்கிறோம். இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன்ல கிறிஸ்டியானிட்டி 2% தான் இருக்கு. ஏன் 2%ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னும் அநேகர் அவங்களுடைய ஃபெய்த், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பகிரங்கமாக போய் நோட்ரி பப்ளிக்கில் கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறபடினால தான், இல்லைன்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஏன் இந்திய நாட்டில் யாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவருக்காக வாழ்கிறோன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லலைன்னா, அநேக விதமான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டியதான சலுகைகள், இது கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிறதுக்காக இன்னும் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ தைரியமா அவருக்காக போய் நம்மளால சாட்சி சொல்ல முடியல, அவருக்காக சென்று ஊழியம் செய்ய முடியல. ஏன்னா நமக்குள்ளாக ஒரு பயம், யோ என் வாழ்க்கையே சரியில்லையே, எனக்குள்ளாக இப்படி இருக்கே, நான் போய் 4 பேர்கிட்ட சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, இந்த பயத்தினால துணிவு வராம நம்ம காத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர்களா நீங்க இருப்பீங்கள் என்று சொன்னா, இந்த காலை வேளையிலும் சிலுவை அண்டை நீங்கள் கடந்து வருகிற வேளையில எவ்விதமாய் அரிமத்தையானுடைய யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு துணிவை கொடுத்தாரோ, அதே தைரியத்தின் ஆவியை உங்களுக்குள்ளாக கொடுக்க அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சிலுவை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா பயமும் உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படும். அவளுக்குள்ளாக அந்த துணிவு வரும் பொழுது மார்க் 15:43-46 பார்க்கும் பொழுது, அவன் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவின் இடத்தில் கேட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துணிந்து போய், அதுக்கு முந்தி நம்ம காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது யோவான்ல அந்தரங்க சீஷனாக இருந்த அரிமத்தையானாகிய யோசேப்பு மார்க் 15 படிக்கும் பொழுது துணிந்து போய் பிலாத்துக்கிட்டே கேட்கிறான், இயேசுடைய சரீரத்தை கொடுங்க, நான் அடக்கம் பண்றேன்னு சொல்லி. அந்த சிலுவை அவனுக்குள்ளாக மாபெரும் மாற்றத்தை கொடுத்தது, அவனுக்குள்ளாக இருந்த பயங்களை மாற்றினது, அவனுக்குள்ளாக இருந்த தயக்கங்களை மாற்றினது. அந்த பயம், அந்த தயக்கம், ஆண்டவருக்கா நான் எழும்புறேன், ஆண்டவருக்கா நான் வாழ விரும்புறேன்னு சொல்லும் பொழுது
இந்த பயம் உங்களுக்குள்ளாக நெருங்கி கொண்டு இருந்தால் இந்த காலை வேளையிலும் அந்த பயங்களை அப்புறப்படுத்தி போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவ்விதமா யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்தாரோ அதே போல நீங்களும் துணிவுள்ளவர்களாக மாறணும். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக எந்த இடத்துல இருக்கீங்களோ, ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம், நான் என் ஆண்டவரை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி தைரியமா சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவரா இருக்கிறார். மத்தேயு 16:24 நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்லும் பொழுது அங்க பயம் கிடையாது, வெக்கம் கிடையாது, தயக்கம் கிடையாது. அவரோட சிலுவை எடுத்தோமா, அவரை பின்பற்றுவோமா என்று சொல்லி நாம கடந்து செல்லணும். 4 ஆட்களை குறித்து நம்ம பார்த்தோம். 4 பேருடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்கள். 100 அதிபதி பயம் இருந்தது, சந்தேகம் இருந்தது, கர்த்தர் என்னவாக மாற்றினார், விசுவாசமாய் மாற்றினார். கல்வனாக வந்தா, அவருடைய வாழ்க்கையில பாவியாக வந்தா, ஆனா ஆண்டவுடைய சமூகத்துல வரும் பொழுது அதனாலே பரிசுத்தனாய் மாற்றப்படுகிறான். 3வதாக யோவான், ஒரு தூரத்துல இருந்த ஒரு சீஷன், அன்பு நிறைந்த ஒரு சீஷன், அந்த நாளிலே சிலுவை அண்டை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை என்னவாக மாறிற்று, ஆண்டவருடைய சகோதரனாக, கர்த்தருடைய குடும்பத்தில் ஒருவனாக. 4வதாக அரிமத்தியா ஊரானாக யோசேப்பு, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அந்தரங்க சீஷன், வெளியே சொல்ல முடியாத பயம். ஆனா சிலுவையில இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த ரகசியங்கள் எல்லாம் மாறிட்டு கர்த்தர் அவனை துணிவுள்ளவனாக மாற்றினார். இந்த 4 பேருடைய வாழ்க்கையும் பார்த்த நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சிலுவை என்ற எங்கே நிற்கிறோம்? கடைசியான ஒரு காரியம், 5வதாக நம்ம பார்க்க போவது நிக்கோதேமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நிக்கோதேமு என்று சொல்லும் பொழுது இவனும் பரிசேயர்களில் ஒருவனாக இருந்தான். இவனுடைய ஆரம்ப நாட்களிலே யோவான் 3:1-3 பார்க்கும் பொழுது அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மை. அவன் ஆண்டவரை சந்திக்க கூட எப்பொழுது வருகிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல வரான். ஏன்னா மற்ற நேரத்துல வந்தா வெளிச்சத்துல யாரும் பார்த்துருவாங்க. அதனால இரவு நேரத்துல நிக்கோதேமு என்ன செய்யறான், ஆண்டவரை காணும்படி வரான். அதற்கு பிற்பாடு அவங்களுடைய கான்வர்சேஷனை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கும் நிக்கோதேமுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன்ல அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை. நீ மறுபடியும் பிறக்கணும்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்துல கர்த்தரை பார்த்து கேட்கிற கேள்விகளை பார்க்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையில ஒரு முதிர்ச்சி இல்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு நம்ம வரும்பொழுது யோவான் 7வது அதிகாரத்துக்குள்ளாக வரலாம். 51வது வசனம் அங்கு பரிசேயர்கள் ஆலோசனை கூட்டத்தோடு ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நிக்கோதேமு சொல்லுகிற ஒரு வார்த்தை 51வது வசனம், ஓகே, அதுல பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒருத்தரை ஆக்கினைக்குள்ளாக படுத்தலாம் என்று நியாய பிரமாணம் சொல்லுகிறதோ. அப்ப 3 ஸ்டேஜ் நிக்கோதேமு வாழ்க்கையில பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சைல்டிஷ் வே, ஒண்ணுமே தெரியல, ஆண்டவட்ட கேள்வி கேட்கிறான், மறுபடி பிறப்பது எப்படின்னு சொல்லி. ஆனா 7வது அதிகாரத்துக்குள்ளாக வரும் பொழுது அங்க பேசக்கூடியதான பரிசேயர் ஆலோசனை சங்கத்தாருக்கு எதிராக ஆண்டவருக்கு அவரோடு கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவருக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நல்ல அட்வொகேட்டாக நிக்கோதேமு மாறுகிறதை பார்க்கிறோம். பிற்பாடு கடைசி நேரங்களுக்குள்ளாக வருகிற வேளையில அங்க பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில யோவான் 19வது அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கிற வேளையில நிக்கோதேமு வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மாற்றம். அப்போ அந்த ராத்திரியில வந்த நிக்கோதேமு வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 3 ஸ்டேஜ் நிக்கோதேமு வாழ்க்கையில. அவன் ஆரம்பத்துல இருக்கும் பொழுது ஒரு முதிர்ச்சி அடையாத நிலை, ஒரு குழந்தை பருவத்தை போல வரான். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு சாதகமா பேசுகிற ஒரு அட்வொகேட்டாக வருகிறான். 3வது நிலைமையில பார்க்கும் பொழுது அவரை அடக்கம் பண்ணும்படிக்கு தன்னிடத்துல இருந்த விலையேற பெற்றதை கொடுத்து அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாக நிக்கோதேமு காணப்படுகிறான். அவருடைய வாழ்க்கையில வந்த முதிர்ச்சிகளை பாருங்க. இன்றைக்கு கூட சிலுவை அண்டை வரும் பொழுது நாம இன்னும் குழந்தைகளை போல, ஞான பாலை உண்ணுகிற குழந்தையை போல இருக்கிறோமா, இல்ல கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக நாளுக்கு நாள் வளர்ந்து ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோமா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையில
நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு சிலுவை அண்டை ஒரு குழந்தை போல நாம நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நிக்கோதேமுடைய வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்த ஒரு மாற்றத்தை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. நிக்கோதேமு 100 ராத்தல் விலையேற பெற்றதை ஆண்டவர் அண்டை கொண்டு வந்து அவன் கிட்ட இருந்த பெஸ்ட கத்தருக்கு கொடுத்தான். 100 ராத்தலுங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்ல. யோவான் 12:3 பார்க்கும் பொழுது லாசருடைய சகோதரியாகிய மரியாள் ஆண்டவருக்கு எவ்வளவு ராத்தல் கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா, 1 ராத்தல் தான் கொண்டு வந்தா. அந்த 1 ராத்தலே விலையேற பெற்றது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப 100 ராத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கில பைபிள்ல படிக்கலாம், இட்ஸ் 100 பவுண்ட் வெயிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 100 பவுண்ட் வெயிட் அப்படின்னா 45 கிலோகிராம். அப்போ நிக்கோதேமோ 100 ராத்தல் அந்த வாசனை திரவியங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருப்பாருன்னு சொன்னா, அவரால் மூட்டை மூட்டையா தான் கொண்டு வந்திருக்க முடியும். 45 கிலோங்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவர் தனக்காக தன்னுடைய அடக்கத்துக்காக வைத்து கொண்டிருந்த அந்த கந்த வர்க்க பொருட்களை என்ன செய்தார், என்னுடைய வாழ்க்கை பெருசல்ல, என்னை மீட்ட ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர், எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் வந்த முதிர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். சின்ன பிராயம் முதல் குழந்தையை போல இருந்தேன்னு சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்த முதிர்ச்சி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு, கத்தரை எவ்விதமாக நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற என்ன பெஸ்ட் ஆண்டவருக்காக கொடுக்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய பெஸ்ட் டைமை கொடுக்குறோமா, நம்முடைய பெஸ்ட் டேலண்ட்ஸை கொடுக்குறோமா, எதை நம்ம கத்தருக்காக கொடுக்குறோம் நல்லா யோசிச்சு பாருங்க. அனைவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சிலரை பார்க்கும் பொழுதே கஷ்டமா இருக்கும். சபைக்குள்ளாக வரும் பொழுது சில நேரங்களில் சொல்லிடலாமா கூட இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கலாம் ப்ளீஸ், ஏன்னா இது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம், சர்வ வல்லவர் உலாவுகிற ஒரு இடம். அதே ஆட்களை நீங்கள் வெளியே போகும்பொழுதோ, ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுதோ, ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மல்ஸில் இருப்பாங்க. நேற்று கூட லிபின் சொன்னார், இந்த மாதிரி டியூட்டி போட்டிருக்காங்க, எலெக்ஷன் டியூட்டி, என்ன கோட் ஆஃப் ட்ரெஸ்ன்னு கேட்கும் பொழுது ஃபார்மல்ஸ், எலெக்ஷன் டியூட்டிக்கு ஃபார்மல் ட்ரெஸ். ஆனால் நம்ம சபைக்கு வரும்பொழுது ஆர் வி கிவிங் அ பெஸ்ட்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நல்லா உடுத்திட்டு வாங்க சபைக்கு வரும்பொழுது. ஒரு நாளும் அதை வெளுத்து போன துணிகள், கிழிந்து போன துணிகளை சபைக்கு கொண்டு வராதிங்க, அதை தயவு செஞ்சு பாத்திரக்காரனுக்கு கொடுத்துருங்க. இதை மாதிரியான சின்ன சின்ன காரியங்களில் கூட பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அங்கிள் இருக்காரு, அவர் சொல்வார், நான் சண்டே வந்து காணிக்க போடணும்னா அந்த வாரத்திலேயே என் கையில் வர காசுகளை பார்ப்பேன், என் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க முடியுமோ அதை சேர்த்து வைப்பேன். அதுக்கு முந்தின நாள் இரவு என்ன செய்வேன், நான் போய் பக்கத்து கடையில் கொடுத்து எனக்கு புது நோட்டு வேணும், நான் எவ்வளோ காசு கொடுக்குறேனோ புது நோட்டு வேணும். ஆண்டவருக்கு நான் காணிக்க போடும்போது எப்படி போடணும்னு விரும்புவேன், பழைய நோட்டு இல்லை, கசங்கி போன நோட்டு இல்லை, சில்லற காசு இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பெஸ்ட்டாக புது நோட்டாக நான் போட விரும்புகிறேன்னு சொல்லி. ஆகவே சபைக்குள்ளாக வருகிற நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் ஜீவ பலியாய் உங்களையும் என்னை ஒப்பு கொடுக்க நம்ம வந்திருக்கிறோம். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக களங்க இருந்து ஆண்டவரை ஒப்புக்கொள்வாரா, நம்மளை வந்து ஒரு குறைவுள்ள மனுஷராக நாம் பார்த்தோன்னா கத்தரை ஒப்புக்கொள்வாரா, ஒப்புக்கொள்ள மாட்டார். உங்களுக்குள்ளாக இருக்கிற சிறப்பு அம்சத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார், சிறப்பானதை தான் கத்தர் கேட்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட 5 நபர்களை நம்ம பார்த்தோம். 100 அதிபதி, திருடனை குறித்து படித்தோம், யோவானை குறித்து பார்த்தோம், அரிமத்தைய யோசேப்பை பார்த்தோம், நிக்கோதேமை குறித்து பார்த்தோம். ஒவ்வொருவரும் சிலுவை அண்டை வருகிற வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கண்டார்கள். அந்த நாளிலும் கூட அவர்கள் கண்ட மாற்றத்தினாலே அவர்களுக்கு சுற்றி இருந்த சமுதாயம் மாற்றப்பட்டது, உலகத்துக்குள்ளாய் ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கும் பெரிய வெள்ளியை பல ஆண்டுகளாக நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், பல தியானங்களை கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். என்ன மாற்றத்தோடு சபை விட்டு நீங்களும் நானும் செல்கிறோம் என்பதை கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2. ஆமென். இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை
சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அந்த சிலுவை அண்டை நீங்கள் வரும்பொழுது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், எல்லா காரியத்தையும் உங்களுக்குள்ள மாற்றங்களை கொடுப்பார், விடுதலை இல்லாத வாழ்க்கையில விடுதலையை கொடுத்து பலவீனங்கள் நோய்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் மாற்ற இயேசுவால மட்டும்தான் கூடும். அந்த சிலுவை அண்டை நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை இந்த காலை வழியில் ஒரு விசை யோசிங்க, ஒரு விசை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளோ தொலைவில் இருக்கீங்கன்றதை பார்த்து அவரோடு கூட நெருங்கி வரும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியைகளை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.